நாளிலும் கத்தருடைய தூதுக்காக யோவான் சிவிசேசம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை தயவு செய்து நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்தும வேதனையை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது ஆண்டவருக்கு அநேக சீசர்கள் இருந்தாங்க ஆனால் எல்லோருமே அவரோடு நிலைத்திருக்கவில்லை காரணம் அநேகர் அழிந்து போகின்ற நன்மைகளுக்காகவே அவரை பின்பற்றினார்கள் என்பதை இந்த ஆறாவது அதிகாரத்திலே அறுபது தொடக்கம் அறுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் நீங்கள் தியானித்து பாருங்கள் ஆகவே ஆண்டவர் இயேசுவின் ஜீவன் தரும் அந்த வார்த்தைகளையோ அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் சத்தியம் கூறுகிறது என்ன தெரியுமா அவர்கள் பின்வாங்கி போனார்கள் அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி அங்கே சத்தியம் கூறுகிறது ஆகவேதான் அப்போஸ்லாகிய பவுல் தன்னுடைய நிறுவத்திலே அதாவது ஒன்று கொருந்தியர் பதினைந்து பத்தொன்பதிலே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாமே பரிதாபத்துக்குரியவர்களாயிருப்போம் என்று சொல்லிக் கூறுகின்றார் அருமையானவர்களே பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக முடியாமல் செத்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை மீட்டு அவைகளுக்கு ஜீவனை அளிக்க பர்லோகத்திலே இருந்து இறங்கி வந்த ஒரே தெய்வம் பர்லோக மேன்மையை விட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த ஒரே தெய்வம் அடிமை கோலம் நமக்காக எடுக்க எடுத்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய தெய்வீக அன்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த அநேக சிவசர்கள் அவர்கள் ஒரு பரிதாப நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய பரிதாப நிலையை எண்ணித்தான் ஆண்டவர் இயேசு தேவகுமாரனாயி ஆண்டவர் இயேசு இந்த வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எதை நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்பதாகும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் நேசத்துக்குரியவர்கள் உங்களை விட்டு போய்விட்டால் எவ்வளவாய் நீங்கள் வேதனையாய் துடிப்பீர்கள் என்று சொல்லி நீங்களே உணர்ந்து பாருங்கள் இவர்கள் எங்களை விட்டு போக நாங்கள் இவர்களுக்கு என்ன பிழை செய்தோம் என்று கூட வேதனையோடு புலம்புகிற எத்தனையோ மக்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் கண்டு கொண்டும் இருக்கிறோம் அப்படியே இன்றைக்கு எத்தனையோ தேவ ஊழியர்கள் கூட இன்றைக்கு இவ்விதமாக புலம்புவதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் ஆற்றும் ஆத்துமாக்களுடைய நன்றி தனங்களினாலே நன்றி மறந்த நினைகள் நிலைகளினாலே சத்தியத்தை அறியாததினாலே அல்லது சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுனாலே அவர்கள் அவர்களை விட்டு அவர்கள் போவதினாலே அந்த ஊழியர்கள் வேதனைப்படுவதை கூட நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆகவேதான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களை நடத்தும் உங்கள் ஊழியர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பொறுப்போடு செயல்படுகிறபடியினாலே அவர்கள் துக்கத்தோடு அவர்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லி அடங்குங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருப்பதை உங்களுக்கு நான் இலகுவாக காட்டினேன் பர்சு தாவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் இவற்றை எல்லாம் அறிந்தும் இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரரை வேதனைப்படுத்தித்தான் நடக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒன்றை சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி உங்கள் நிமித்தம் அவர்கள் சந்தோஷத்தோடே ஊழியம் செய்யும் படிக்க நீங்கள் கவனமாயிருங்க உங்கள் நிமித்தம் அவர்கள் துக்கப்பட்டு ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இராது என்று தாவியானவரே எழுதி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மனுஷருக்குள்ளே இருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியரை குறித்து தேவன் இவ்வளவாய் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றால் தாம் அனுப்பிய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை துக்கப்படுத்தும் போது எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய அங்கீகாரம் நம்மை வந்து அடையும் என்று சிந்தித்து பாருங்க எப்படி அந்த ஆசீர்வாதத்தையும் அங்கீகாரத்தையும் நாம் பெற முடியும் என்பதை சிந்தித்து பாருங்க வேதத்திலே இந்த மனிதனின் சிருஷ்டிப்பை நீங்கள் குறித்து ஒரு விசை பார்க்க வேண்டும் ஆதி ஆகமத்திலே ஏஸ்ட மோசே மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை ஒரு தடவை வாசியுங்க அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் நாங்கள் இலகுவாக இதை வாசித்து பார்க்கிறோம் ஆனால் அருமையானவர்களே இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் தேவனாய கத்தர் மனிதனை தமது கரத்தினாலே உருவாக்கி தமது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி அவனுக்கு ஒரு துணையை வேண்டுமென்று ஒரு இஸ்திரியையும் அவனுக்கு கொடுத்து செழிப்பு மிகுந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு கொடுத்து அவர்களை அதிலே வைத்து அருமையானவர்களே அவர்களோடு உலாவி அவர்களுடைய தேவனாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு சந்தோஷமாய் அந்த மனுஷனோடு தேவன் உலாவிக் கொண்டிருந்தார் மனிதனும் சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருந்தான் சிந்தித்து பாருங்க இந்த ஆதாம் தம்பதியினருக்கு எந்த குறையுமே தேவன் வைக்கவில்லை எல்லாம் அவர் ஏற்கனவே சிந்தித்து சிந்தித்து எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்தார் மனுஷனுக்காக அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேளையில் தான் அருமையானவர்களே ஒரு நாள் நம்முடைய ஆதி பெற்றோர் தேவனுடைய அன்பை மறந்து அவருடைய நன் நன்மைகளை மறந்து அவருடைய தங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை எல்லாவற்றையும் மறந்து அவரை விட்டு போயிட்டாங்க அவரை விட்டு தூரமாய் போயிட்டாங்க கத்தருடைய இருதயம் எவ்வளவாய் சுக்கு நூறாக உடைந்திருக்கும் என்பதை நீங்க இந்த தான் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவருடைய இருதயத்தின் உடைவு எவ்விதமாக சுக்குநூறாய் அவருடைய இருதயம் அன்புக்காய் இயங்குகிறவுடைய இருதயம் உடைந்திருக்கும் என்பதை சிந்திக்கும் ஒரு பாடல் கூட பழைய பாடல் கூட உண்டு அருமையானவர்களே என்னை ஓட உனக்கு என்ன தவறு நான் செய்தேம் வேட்டு ஓட உனக்கு என்ன தவறு நான் செய்தேன் பாவம் செய்ய தானே யோடி கள்நீர்வேட்டு நிற்கிறாயம் பாவம் செய்ய தானே யோடி கள்நீர் வெட்டு நிற்கிறாய் கேராய் ஜீவ சுவாசம் உள்நை ஜீவனாக வைத்தன ஜீவ சுவாசம் உள்ந் ஜீவனாக வைத்தனே ஜீனீந்து எனது அன்பை ஓட்டி உள்ள வாழ்த்தேனே ஜீவனீந்து எனது அன்பை ஊட்டி உள்னை வாழ்த்தேனே ஆ தாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாம் உருவாக்கிய மனிதன் தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கிய மனிதன் எவ்வளவு அந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்த தேவன் அந்த மனிதனுக்காக அவன் தனிமையாய் இருக்கிறான் துணையையும் கொடுத்து அவனை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் அருமையானவர்களே இப்பொழுதோ அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க எவ்வளவாய் அவருடைய இறுதியம் உடைந்திருக்கு என்று சிந்தித்து பாருங்க அதுதான் தேவனாய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் அருமையானவர்களே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாம் உருவாக்கிய அந்த மனிதர்கள் எவரும் அழிந்து போவது அவருடைய சித்தமே இல்லை அவருக்கு விருப்பமே இல்லை ஆகவேதான் இந்த மனுக்குலத்துக்கு தமது ஜீவனையே கொடுத்தார் இந்த மனு குலத்துக்காக ஜீவனையே கொடுத்தார் ஜீவனை இழந்து போன இந்த மனிதனன் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனையே அவர் சிலுவையிலே கொடுத்தார் அருமையானவர்களே அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் மனுக்குலம் இழந்து போன இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஏதேனில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த உறவு தொடர வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தம்மை பின்பற்றி வரும்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அவரது அழைப்புக்கு செவி கொடுத்து தம்மை பின்பற்றி வரும் சீசர்களுடன் அவர் உறவாடி மகிழத்தான் அவர் விரும்புகிறார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படும் ஒரு நித்திய உறவு நித்தியம் வரை ஆண்டவரை ஆண்டு நித்திய வரை நித்தியம் வரை தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த உலகத்திலே மீண்டும் இந்த புது புதுப்பிக்கப்படும் இந்த நித்திய உறவு நித்தியம் வரை தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதுதான் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் நாம் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டோம் இந்தளவோடு நாம் திருத்திப்பட்டு விடுகிறோம் இந்தளவோடு நம்முடைய இருதயத்தை சாந்தப்படுத்தி கொள்ளுகிறோம் அருமையானவர்களே இவை எல்லாம் தேவைதான் ஆனால் அந்த நித்தியம் வரை என்னுடைய கிரீசுவனுடைய கிரீசுவின் உடனான வாழ்வு நித்தியம் வரை தொடரும்படியாக நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் இந்த வாஞ்சையை அவர் வெளிப்படியாகவே கூறியிருப்பது அருமையானவளே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் காணுகின்றோம் யோவான் சுவிசேசத்திலே பதினாலாம் அதிகாரத்திலே மூன்றையும் நாளையும் தயவு செய்து வாசியுங்க நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே எவ்வளவு அன்பு கத்தர் நம்மிலே வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் போய் உங்களுக்காக செலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன் பார்த்தீங்களா பின் ஆகவே தான் உருவாக்கிய மனிதனோடு தான் இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த மனிதனோடு தான் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் அல்லவா அருமையான கத்துடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் பாருங்கள் இந்த விருப்பத்தையும் யோவான் சிவிசேசத்திலே பதினேழாம் அதிகாரத்திலே இருபத்தி நாலாவது வசனத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் யார் அவரை பின்பற்றும் சீசர்களாயியன் நாம் அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய பாஞ்சையை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மனுக்குலத்தை குறித்த அந்த பாஞ்சை உள்ள தேவனை போன்ற இந்த உலகத்தில் வேறு எந்த தேவர்களையும் இல்லை அருமையானவர்களையும் மனு குலத்தை குறித்து தான் படைத்த ஜனங்களை குறித்து தான் பரிசுத்த திருத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட தம்முடைய ஜனங்களை குறித்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வங்களும் இல்லை அருமையானவர்களே எந்த தேவர்களும் இல்லை அருமையானவர்களே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவ்விதமான ஒரு தெய்வத்தை உங்களால் காண்பிக்க முடியுமா காண்பிக்க முடியுமா இப்படி தன்னுடைய தன்னுடைய ஜனங்களை குறித்து தான் உருவாக்கிய மனிதரை குறித்து அக்கறையோடு விசாரிக்கிற ஒரு தெய்வத்தை உங்களால் காண்பிக்க முடியுமா அந்த தேவனை காண்பிக்க முடியுமா ஆ அருமையானவர்களே அதைத்தான் நாம் காண்பிக்கிறோம் என தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் ஜீவன் தரும் வார்த்தைகளை அந்த கேட்ட சிவசர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் என்று இங்கே யோவான் சிவிசேசம் ஆறாம் அதிகாரத்திலே அறுபத்தாறாம் வசனத்திலே காணுகிறோம் அவருடனே கூட நடவாமல் அவரை பின்பற்றாமல் யார் அவருடைய சீசர்கள் அவருடைய சீசர்கள் எனக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகளே அதாவது அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதின்படி நடக்க அவர்களுக்கு விருப்பமில்லை அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா தங்கள் அழிந்து போகின்ற ஆசைகள் அந்த அழிந்து அழிந்து போகும் போகும் வாழ்வுக்குரிய தேவைகள் இந்த உலகத்தில் சந்தோஷங்கள் இதுகள் தான் தேவை இவைதான் ஆண்டவர் இயேசு கிரிஸ்திலே தேவை அவருடைய ஜீவ வசனங்களோ எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எனக்கு சுகம் வேணும் சொத்து வேணும் என்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு நல்ல சுகம் வேண்டும் எனக்கு நல்ல வீடு வேண்டும் எனக்கு நல்ல கார் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் நல்ல உத்தியோகம் வேண்டும் எல்லாம் வேண்டும் ஆனால் அவருடைய ஜீவ வசனம் மாத்திரம் எனக்கு வேண்டாம் இதைத்தான் வேதம் சொல்லுகிறேன் நெறிமா பின்வாங்கி போனார்கள் அநேகர் பின்வாங்கி போனார்கள் அவரோடைய நடவாமல் போனார்கள் அவரை பின்பற்றாமல் போனார்கள் யார் இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்களை குறித்து தான் இங்கே சொல்லுகிறோம் என கருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த அடுத்த வார்த்தை நீங்கள் பாருங்கள் இந்த வகையினர் இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வகையினர் தேவர் ராஜ்ஜியத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று இயேசு சொல்லுவதை லூகா சிவிசேசத்திலே ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டாம் வசனத்திலே நீங்கள் காண முடியும் யார் அவருடைய வசனத்தை வேண்டாம் என்று விட்டு பின்வாங்கி போனவர்கள் அவர்கள் அவர் ஆண்டவர் இயேசு சொல்லுவதை கேட்காமல் பின்வாங்கி போனவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லிவிட்டார் அதுதான் அருமையானவர்களே என்னோடே இராதவன் எனக்கு இருக்கிறான் என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று மத்திய சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற அர்த்தத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னோடே இராதவன் எனக்கு இருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்க என்னோடே சேர்க்காதவன் என்னுடைய சாட்சியற்ற வாழ்க்கையினாலே மற்றவனை நான் பண்ணி இயேசுடத்திலே வராதபடி நான் நடப்பேன் ஆயின் அருமையானவர்களே நான் மோர்ச்சர் இராட்சியத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று ஆண்டவரியு திட்டமும் தெளிவுமாக சொல்லிவிட்டார் ஆகவே அருமையானவர்களே நான் ஆண்டவர் இயேசு விட்டு போறேன் சபைக்கு ஒழுங்கா போறேன் நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன் திருவிருந்து எடுக்கிறேன் தசமபாகம் போடுகிறேன் இவ்வளத்தோடு பரலோகம் போய்விட முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் முதலில் எதிர்பார்க்கிறார் அன்று பாருங்க சலமோனுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது சலமோன் ராஜாவினுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்று சொல்லி இரண்டு நாளாகமத்திலே ஆறாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலே அங்கே இந்த கேள்வியை கேட்கிறார் தேவன் மெய்யாகவே மனுஷர் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்று இதற்கான பதிலைத்தான் ஆண்டவர் இயேசு பதிலாக வந்திருக்கிறார் அந்த சலமோன் ராஜாவினுடைய அந்த கேள்வியின் பதிலாக ஆண்டவர் இயேசு இப்பொழுது இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இன்று உலகம் இன்றைக்கு பல நினைத்து பார்க்க முடியாத விஞ்ஞான தொழில்நுட்பங்களிலே வளர்ச்சி கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் எவ்வளவு நுணுக்கமான விஞ்ஞான வளர்ச்சி அதிசயம் பார்க்க அதிசயம் எப்படி எப்பா இந்த மனிதனை கண்டுபிடிக்கிறான் எப்படியாக எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறான் என்று சொல்லி பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி தொட்டவுடனே இன்னொன்னு எல்லாம் வருகிறது அதிர்ச்சி மனுஷனுடைய அறிவு பெருகி போகும் என்று ஆண்டவர் சொன்னதின் படியே எல்லாம் நடைபெறுகிற அருமையான அருமையானவர்களே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற விஷயம்தான் ஏன் வைத்தியத்திலே கூட இருதியத்தை மாத்திரான் தலையை மாத்திரான் நாம் இப்போ சொல்லி வந்திருக்குது இப்படியாக ஒவ்வொன்றோண்ட மாற்றி வைக்கிறான் என்னத்தே வைக்கிறான் பாட்ஸ் பாட்ஸாக கலட்டி பாகப்பிள்ளைகிற காலை கையை கலட்டி காலை கலட்டி போட்டும் வேற மாத்திரை போகிற மாதிரி என்னெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க அவ்விதமாக இன்னும் எத்தனையோ எத்தனையோ அதிசயமான காரியங்களையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு மனுஷனுடைய அறிவு பெருகி போயிருக்கிறது அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் தானியலிலே தயவு செய்து வாசியுங்கள் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாலாவது வசனத்தை தயவு செய்து முன்னமே மனிதனுடைய அறிவு பெருகிப்போகும் என்று தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார் வாசியிலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வை வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடும் அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போம் என்றார் ஆம் அறிவும் எனக்கு அருமையான தேவையான பிள்ளைகளே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய அறிவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறது ஆனால் அருமையானவர்களே இந்த அறிவு பெருக்கத்தின் காரணம் என்ன நன்மையா இல்லை எல்லாம் தீமை எல்லாம் தீமை அருமையானவர்களே இப்பொழுது மனிதனுடைய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தீமை தேவனுடைய படைப்புகள் எல்லாம் ஆசீர்வாதமானவைகள் ஆனால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் என்ன தீமையாயிருக்கிறது இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அருமையானவர்களே மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருக்கிறது அறிவு பெருக்கத்தினாலே இருதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது இருதயத்தை அறுத்து இருதயம் வைத்தோ அல்லது ஏதோ மாட்டு எல்லாம் செய்து ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது அடிமையானவர்களே ஆனால் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இல்லை நாளுக்கு நாள் பொல்லாததாய்த்தான் இருக்கிறது அன்று மனிதனை சிருஷித்து சிருஷ்டிப்பின் காலம் முதல் அருமையானவர்களே இன்று வரை அதிலே எந்த மாற்றமும் இல்லை சிந்திச்சு பாருங்க உலகத்திலே எல்லாவற்றையும் மாட்டிட்டான் எல்லாம் மாட்டிட்டான் மனுஷனையே பார்ட்ஸ் பாட்ஸாக கல்டிட்டு பிறகு பூட்டான் அருமையானவர்களே ஆனால் அவனுடைய சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகள் எந்த மாற்றமுமே இல்லை மனுஷன் தேவனை விட்டு தூரமாகி போய்கொண்டே இருக்கிறான் அருமையானவர்களே ஓசியாவிலே நாலாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க தேசத்து குடிகளோடே கத்தருக்கு வழக்கு இருக்கிறது தேசத்து குடிகளோடே கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அதே நன்றால் அதே நன்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் அறிவும் இல்லை என்று கத்தர் சொல்லுகின்றார் அருமையானவர்களே சிந்தித்து பாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா தேசத்து குடிகளோடே கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் மனு குலத்தோடு வழக்காட தேசத்தோடு வழக்காட அவர் ஆயுத்தமாயிருக்கிறார் என்னென்றால் தேசத்தில் உண்மை இல்லை இரக்கம் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஓசியாவிலே ஆறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே கத்தர் சொல்லுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன வழிகளை பார்க்கலும் தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பின்னர் பலியை அல்ல இரக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தகன வழிகளை பார்க்கிலும் தேவனை அறிகின்ற அறிவை விரும்புகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்கிறோம் தேவனை மய்மைப்படுத்துகிறோம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் தேவனுக்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஓடி ஓடி ஊழியங்களை செய்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் தேவனே தேவனே என்று சொல்லி கத்தியுமே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் என்று ஆராதிக்கிறோம் தேவன் அதற்கு முன்பாக என்னத்தை எதிர்பார்க்கிறார் தேவனை அறிகின்ற அறிவிலே நீ வளர வேண்டும் அவரை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை பற்றுகின்ற அறிவு இல்லையாம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் உண்மை அருமையானவர்களே உண்மை இன்றைக்கு கனி இல்லாத இலை கிறிஸ்தவர்களா இலையுள்ள அத்திமரமாகத்தான் காணப்படுகிறார்கள் அங்கே கனிகள் கிடையாது அநேகர் ஏசுவின் ஜீவ வார்த்தைகளை கேட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா இது கடின உபதேசம் இதை யார் செய்ய முடியும் இந்த வார்த்தையும்படி எங்களால் நடக்கேலாது என்று முறுமுறுத்து அவரோடு பின் செல்லாமல் பின் வாங்கி போனார்களாம் அவருக்கு பின் செல்லாமல் பின்வாங்கி போனார்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லித்தான் அழைத்திருக்கிறார் அருமையானவர்களே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லித்தான் அழைத்தாரே அருமையானவர்களே அவரது உபதேசத்தை கேட்டு இது கடின உபதேசம் என்றும் இதை யார் கேட்பார்கள் என்றும் முறுமுறுத்து தேவனுக்கு தூரமாயிருக்கிறீர்களோ சிந்தித்து பாருங்க உங்களை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்களை நீங்கள் தான் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு ஸ்தோசிர பலிகள் காணிக்கை பலிகள் ஜபதூபங்கள் எல்லாம் காணப்படுகிறது தாராளமாக நன்றாக காணப்படுகிறது உண்மை அவையெல்லாம் தேவைதான் தகன பலியாகிய உங்களுடைய அர்ப்பணிப்புகள் கூட உங்கள் ஜீவியத்திலே நிச்சயமாக காணப்படலாம் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு இன்றைக்கு கத்தரை பின்பற்றுகிறார்கள் கத்தர் ஒருவரே எனக்கு வேண்டும் அவர் ஒருவரே எனக்கு போதும் என்று அவரை பின்பற்றுகிறார்கள் உண்மை மிகவும் நல்லது ஆனால் உங்கள் அர்ப்பணிப்புகள் பலிகள் அனைத்தும் நல்லதுதான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் அவரை அறிகின்ற அறிவை உங்களில் வளர்த்து நீங்கள் தவறுபீர்களாயின் மற்ற அனைத்துமே வீணாய் போய்விடுகிறது இந்த ஒரு சிறிய ஆத்தும பரிசோதனையை இந்த வேளையிலே இந்த பரிசோதனை கூட உங்களை வழிநடத்த விரும்புகிறேன் வருகிற கிழமை கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடப் போகிறோம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன்பாக இல்லாத்துக்கும் முன்பு ஆக அருமையானவர்களே எங்களுடைய ஆத்மாவை சிறிது பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஒரு சிறிய பரிசோதனை அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை வாசித்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மாவை பரிசோதித்து பாருங்க எத்தனை பேர் இன்றைக்கு உங்களுடைய பைபிளை நான் திறந்து கத்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டுமென்று வாசித்திருக்கிறீர்கள் கடந்த ஞாயிறிலே நீங்கள் கேட்ட தேவதூது மூலம் தேவன் உங்களோடு என்ன பேசினார் என்று சொல்லி உங்களால் இப்பொழுது இருதயத்திலே சொல்ல முடியுமா உங்களால் கூற முடியுமா கடந்த தேவதூது மூலம் போன ஞாயிறு தேவதூது மூலம் கத்தர் என்னோடு என்ன பேசினார் என்றால் கத்தர் உங்களுடன் பேசிய வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டீர்களா என்று அடுத்த கேள்வியை கேட்டு பாருங்கள் இதுதான் இருதய பரிசோதனை கத்தரால் நீங்கள் கடிந்து பொழுது அதற்கு உங்களை அர்ப்பணித்து விட்டீர்களா சிந்தித்து பாருங்க இன்றைக்கு ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஜபக்கூட்டத்தின் தியானத்தின் ஊடாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா உங்களுடன் கத்தர் பேசும் வார்த்தைகள் ஊடாக உங்கள் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் மருத்துவமாகிக் கொண்டிருக்கிறீர்களா இது ஒரு சிறிய ஆத்தும பரிசோதனை தான் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுது இந்த ஆத்தும பரிசோதனையின் பின்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் நீங்களும் போய்விட இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்டால் உங்கள் பதில் என்ன பாருங்க எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருடைய உபதேசங்களை அசட்டை பண்ணி அநேகம் சீசர்கள் அவரை விட்டு தூரமாய் அங்கே போன பொழுது ஆண்டவுடைய இறுதியை எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அன்று நித்திய ஜீவன் பெற வாஞ்சியோடு ஓடி வாரான் ஒரு பணக்கார வாலிவம் நம்முடைய ஆண்டவருடைய ஆலோசனை அவனுக்கு மிகவும் கடினமாயிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் வாஞ்சியோடு ஓடிவாரான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அவனுக்கு மிகவும் கடினமாக போயிட்டது அந்த ஆலோசனைக்கு கீழ்படுகிறது அவனுக்கு கடினம் இப்பொழுது பாருங்க அவனுக்கு இயேசு வேண்டும் அவர் அளிக்கும் நித்திய ஜீவன் வேண்டும் விளங்கிக் கொள்ளுங்க இயேசு வேண்டும் அவனுக்கு அவர் அளிக்கின்ற நித்திய ஜீவன் வேண்டும் ஆனால் அவரது ஜீவன் அளிக்கும் வார்த்தையோ அவனுக்கு கடினமாயிருக்கிறது அதற்கு கீழ்ப்படி அவனுக்கு விருப்பம் இல்லை இயேசு வேண்டும் நித்திய ஜீவன் வேண்டும் வார்த்தையோ வேண்டாம் இது கடினம் துக்கத்தோடு அவன் இயேசுவை விட்டு போய்விட்டான் பாத்தீங்களா தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் சிறு வயது முதல் கடைப்பிடித்து வந்த இந்த வாலிபன் இயேசு வந்து நெஞ்ச நிமித்து நிற்கிறான் நான் நித்திய ஜீவனை பெற என்னுமே நான் என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் நான் எல்லாம் சிறுவயது முதல் நான் கடைபிடிக்கிறேனே அப்படித்தான் அந்த வாலிபம் வந்தான் உலக பிரகாரமாக அழிந்து போகும் எந்த தேவைகளுக்கும் அவன் இயேசுவை தேடி வரையில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்க உலக பிரகாரமான அழிந்து போகிற தேவைகளுக்காக இயேசுவை தேடி அந்த வாலிபன் வரையில்லை நித்தியத்துக்கும் அழியாத அந்த நித்திய ஜீவனை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாஞ்சியோடு தான் ஓடி வந்தான் முடிவென்ன தேவராட்சியத்துக்கு தூரமானவனாக அவன் திரும்பி சென்றதை தான் நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு பரிதா ஆண்டவுடைய இறுதி அவனை பார்த்து எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும் என்பதை சிந்திச்சு பாருங்க அவன் அழிந்து போறது தேவனுக்கு விருப்பமா இல்லையே நான் அழியத்தான் போறேன் என்று அவன் போகும் பொழுது ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் ஒன்பதாம் அதிகாரத்திலே அறுபத்தொராவது வசனம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவரே நான் பின்பற்றி வருவேன் என்று ஒருவன் வலிய வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருவேன் என்று வாஞ்சியோடு ஓடி வந்து தான் சொல்றான் வந்தவனோ என்ன செய்கிறான் ஒரு நிபந்தனையும் வைக்கிறான் அதாவது முதலில் என் வீட்டில் போய்ட்டு நான் அவர்களுடைய அனுமதியை பெற்று கொண்டு வந்து உண்மை நான் பின்பற்றுகிறேன் அதுக்கு முதல் கேட்டுட்டு வாறேன் உண்மை பின்பற்ற எனக்கு விருப்பம் என்னுடைய வீட்டார் எனக்கு அனுமதி தர வேணும் வீட்டில் போய் கேட்டு வாறேன் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன் அப்பாட்ட கேட்டு வாடேன் அல்லது என் அண்ணன்கிட்ட கேட்டுகிட்டு வரேன் தம்பிகிட்ட கேட்டுட்டு வாடேன் இல்லை என்னுடைய ஓமாட்ட கேட்டுவாரு ஓப்பாட்ட கேட்டு வாறேன் எதுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுறதுக்கு இதென்ற காரியம் என்ன வீட்டாரின் அனுமதி கிடைத்தால் ஓம் மகன் ஓம் மகள் நீ இயேசுவை நீ பின்பற்று அனுமதி கிடைத்தால் யா கிடைக்கல கிடைக்க கிடைக்க கிடைக்கலையென்றால் இதுதான் இந்த மனிதனுடைய காரியமாயிருந்தது வீட்டாரிடம் கேட்டு வர நான் உம்மை பின்பற்றுவேன் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க ஆண்டவரே இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு நல்ல கார் தர வேணும் நல்ல கார் உண்டு எனக்கு தர வேணும் ஆண்டவரே இந்த நீர் இந்த காரை தந்தீர் என்றால் நான் ஒழுங்காக சபைக்கு வருவேன் ஆண்டவரே கார் வரமாட்டார் தூக்கி கொண்டு வந்தாலும் வரமாட்டார் கார் தான் வேணும் இருக்கு ஆண்டவர் கார் கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர் உண்மையா நெச்சிருந்தாலும் கொடுத்திருக்க மாட்டார் ஆண்டவரே கார் தாரும் நான் அப்பொழுது உமக்கு ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு வந்துடுவேன் இப்படி இருக்கிறாங்க பாருங்க பிறகு கார் கொடுத்துட்டார் என்று வைப்போம் ஆண்டவர் என்ட மகன் கேட்டுட்டான் என்ட மகள் கேட்டுட்டாலும் சரி எல்லாரையும் கூட ஒரு நல்ல கார் உண்டை பிறகு அவர் வளமையா வந்தவர் கூட வராமல் இருப்பார் ஏன் இல்லை சகோதரனே ஏன் வரையில்லை சகோதரியே ஐயோடைய பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு இல்லை பின்ன போய் ஆண்டோட்டை கேளான் பெட்ரோல் அடிக்கிற காசு பண்ணுமென்று சொல்லி ஆண்டவரே பெட்ரோலுக்கு காசு தான் வருவான்னு நீ ஜபிக்க துவங்கினேன் இனி பெட்ரோலுக்கு காண்டர் காசு கொடுத்தா டயர் தேஞ்சு போயிட்டு நீ புது டயர் போடணும் அப்போ தான் வருவேன் அப்படி டயர் ஆண்டவர் கொடுத்தா சொல்லுவார் இன்றைக்கு சினோ காரு எடுக்கையில் இல்லை என்று சொல்லுவார் இதுதான் மனுஷன்ற நிலைமை பின் ஆகவே இங்கே பாருங்க இவன் அதே மாதிரி தான் உண்மை பின்பற்றி நான் வருவேன் நான் வீட்டில் போய் கேட்டுட்டு வாரேன் தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்பு அடைய உன்னுடைய ஆத்மா நித்திய ஜீவனை பெற நீ ரட்சகர் இயேசுவை பின்பற்ற யாருடைய அனுமதியும் கத்தருக்கு தேவையில்லை அருமையான தெரிந்து கொள்ளுங்க யாருடைய அனுமதியும் கத்தருக்கு தேவையே இல்லை ஏன் தெரியுமா என்னது தெரியுமா எசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரத்திலே நாலாவது வசத்தை தயவு செய்து வாசியுங்க இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆற்மா எப்படியோ தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆற்மா அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஆகவே ஆத்துமா எல்லாம் என்னுடையது இந்த ஆத்துமா ரட்சிப்படைய இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை அடைய என்னுடைய இந்த ஆத்துமா இயேசுவை பின்பற்ற உன் அப்பாடு சம்மதமும் தேவையில்லை உன் அம்மாடு சம்மதம் தேவையில்ல நீ விரும்பினால் உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்படைய வேண்டுமா நீ என்னிடத்திலே வா இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த ஆத்துமா என்னுடையது அவருடையது அல்ல உன்னுடைய அப்பாடுது அம்மாடுது அல்ல உன்னுடைய மகனுடைய அல்ல மகளுடையது அல்ல இதெல்லாம் என்னுடையது ஆனால் யாருடைய ஆத்மா பாவம் செய்தோ அது சாகும் உண்டு அப்பாடு ஆத்மா பாவம் செய்தால் அது சாகும் அதை கொண்டே அம்மா பாதுகாக்க முடியாது அந்த ஆத்மாவை அல்லது மகனோ மகளோ பாதுகாக்க முடியாது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பின் ஆகவே ஒருவன் நித்திய ஜீவனை பெற இயேசுவை விசுவசித்தால் யார் விசுவசியாவிட்டால் யா மேல கொண்டு கீழே கொண்டு போகும் இதுதான் சத்தியம் இதுக்கு மிச்சமா எந்த மாற்றம் இல்லை ஒருவன் பூமியிலே உயிரோடு இருக்கும் போதே யா நைன் நன்றா விளங்கிக் கொள்ளுங்க இதை பிள்ளைகள் விளங்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவன் பூமியிலே இருக்கும் போது யாடர் நைன் ஆம் அல்லது இல்ல தெரிந்து கொள்வது அவன் இஷ்டம் அவ்வளோதான் தெரிந்து கொள்ளுவது அவன் இஷ்டம் பூமியை விட்டு அவன் கடந்த பின் பூமியை விட்டு போன விற்பாடு அதாவது சிலப்ப நான் மறித்த விற்பாடு இந்த ஆத்தும சாந்தி கிரிகை செய்கிற கி கிரிகைகள் செய்கிறது எந்த பிரயோஜனம் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அருமையானவர்களே செத்த பிறகு அந்த நேரத்தில் யோசிக்கிறது ஐயோ இந்த ஆத்மா நான் ஒரு தடவை இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ சொன்னாங்க இந்த ஆத்மா சாந்தியடைய வேணும் இந்த ஆத்மா உயிரோடு இருக்கல ஐயோ அந்த சாராயத்தை கேட்டுதே அந்த அல்கோகலை ஐயோ நல்ல விலையான உண்டை வாங்கி கொண்டு வாங்க அது வந்து குடிக்கட்டும் என்று கதைக்கிறாங்க இருந்து பரிதாபம் பரிதாபம் அந்த ஆத்மா என்ன கேட்குது அல்கோகல் கேட்குது எவ்வளவாகி மனிதன் மூட நம்பிக்கையில் போய் நானு பாருங்க பூமியை விட்டு அவன் கடந்த பின் ஆத்ம சாந்தி செய்கிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஆத்ம சாந்தி எப்படி செய்யணும் தெரியுமா ஒருவனுக்கு ஆத்ம சாந்தி செய்ய வேண்டுமாயின் அவன் உயிரோடு இருக்கை கீழே போய் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிடும் அவ்வளோதான் ஆத்ம சாந்தி நீ செய்கிறாள் அவன் யாண்டான் என்றால் சாந்தி நான் என்றால் சாந்தி இல்லை அப்படிப்பட்டவனுக்கு திருப்பி சாந்தி செய்கிற பிரயோஜனம் இல்லை தேவனுடைய பிள்ளையே நிபந்தனையுடன் இயேசுவை பின்பற்ற வந்தவனுக்கு ஆண்டோடைய பதில் என்ன தெரியுமா நிபந்தனையுடன் என்னை பின்பற்ற வருகிற எவனும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல நிபந்தனையுடன் என்னை பின்பற்ற வருகிற எவனும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல பதினேழாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வாசித்து பாருங்கள் அங்கே குஷ்டரோகிகள் தங்கள் விடுதலைக்காக ஆண்டவர் ஆண்டு வரிக்கத்தில் கதறுகிறார்கள் ஆகவே இந்த குஷ்டரோகிகள் ஜனங்களின் குறி குடியிருப்புகளுக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்பொழுதும் புறம்பாக்கப்பட்டுதான் இருப்பார்கள் அன்றைய சூழ்நிலையின்படி அன்றைய காலத்து சூழ்நிலையின்படி குடும்பத்தை உறவுகளை பிரிந்து வாழ்வது என்பது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான் அருமையானவர்களை குஷ்டரோகம் வந்துவிட்டதே அவனை பிரிச்சு எடுத்துருவாங்க அதுக்குள்ளே இருக்க முடியாது அவர்களை தனிமையான இடத்துல கொண்டே விட்டுருவாங்க இவ்விதமான வேதனையுடன் வாழ்ந்தவர்கள் அந்த பத்து குஷ்டரோகிகள் தூரத்திலே இயேசுவை கண்டடனே தூரத்திலே நிற்கிறாங்க கிட்டடிலே வர முடியாது அவங்க சட்டத்தில் இடமில்லை கிட்டடியில் வர முடியாது யாரையும் அவர்கள் அவர்கள் அவர்களை தொடவும் முடியாது தூரத்தில் நின்ற வண்ணமாகவே இயேசுவை கண்டு கதர்றாங்க அவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக கதர்றாங்க கூப்பிடுதலை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார் அருமையானவர்களே நடந்தது என்ன தெரியுமா சுகத்தை பெற்றவர்களில் ஒன்பது பேர் ஒரே போக்கா போயிட்டான் ஒரு தான் திரும்பி வாரான் பின் அந்த ஒன்பது பேரும் எதை எப்ப எதற்காக போனாங்க ஐயோ இவ்வளவு காலமோ இந்த குடும்பத்தை பார்க்க இல்ல இந்த சௌகரங்களை பார்க்க இல்ல இந்த நண்பர்களை பார்க்க இல்லை ஆகவே நாங்கள் அவர்களை பார்க்க போகணும் இதுதான் அவங்களுக்கு சிந்தனை சுகம் அடைஞ்ச உடனே இதுதான் அவங்களுக்கு சிந்தனை தங்களுடைய சந்தோஷங்களையே நினைத்தாங்க ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம் தனக்கு சுகம் அளித்தவரை நினைத்தான் தனக்கு விடுதலை அளித்தவரை நினைத்தான் இவ்வளவு காலமோ நான் தனிமையிலே பாடினேனே யாரும் என்னை பார்க்கவில்லை தான் ஆனாலும் அவர்களால் எனக்கு விடுதலை தர முடியவில்லை இந்த மனுஷர் இந்த மனுஷர் மனுஷ புறம்பாக்கி விட்டார்களே ஆனால் என் ஆண்டவர் இயேசுவினாலே நான் இப்பொழுது விட்டேன் என்று அந்த நன்றி பெருக்கோடு இயேசுவிடத்திலே திரும்பி வந்து அவருடைய காலிலே விழுந்து குப்பற விழுந்து அவரை நன்றி செலுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி சுகமடைந்தவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேரும் அங்கே என்று சொல்லி கேட்கிறார் அன்று ஆதாமையும் கேட்டார் ஆதாமே எங்கே இருக்கிறாய் இப்பொழுதும் அந்த ஒன்பது பேரும் எங்கே என்று சொல்லி கேட்கிறார் எவ்வளவு வேதி கேள்வி சிந்தித்து பாருங்க ஒன்ற கவனிங்க திரும்பி அவரிடமே வந்து சுகமடைந்த அந்த ஒருவன் மட்டும்தான் கத்துடைய அங்கீகாரத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் ஆமேன் தேவடைய பிள்ளைகளே அன்று அவரை விட்டு சென்ற அநேகம் சீசர்கள் போக அவருடன் நின்றார்கள் பனிரெண்டு சீசர்கள் மாத்திரம்தான் அவர்களை பார்த்து ஆண்டவர் ஏசு என்ன தெரியுமா நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சொல்லி பேதனோடு கேட்குறார் இவங்களும் போயிடுவாங்களோ என்று சொல்லித்தான் அவரது நீங்களும் போகிறதுக்கு மனமாயிருக்கிறீர்களா எத்தனை பேரும் என்னை பின்பற்றி வந்தாங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க நீங்களும் போகிறீங்களா என்று சொல்லி கேட்குறார் அதற்குத்தான் சீமோன் பேத மறுமொழியாக வாசிப்போமா அறுபத்தெட்டு தொடக்கம் அறுபத்தொன்பது வரைக்கும் சீமோன் பேதரு அவருக்கு உத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த கேள்வியை ஆண்டவர் இந்த பனிரெண்டு பேரையும் பார்த்து கேட்டவுடனே அதற்குள்ளே அங்கே இருந்த சீமோன் பேதனுடைய பதில் என்ன தெரியுமா யாரிடத்துல போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது ஆண்டவரே பார்த்தீர்களா பின் ஆகவே இந்த பனிரெண்டு பேரும் பாருங்க ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க அருமையானவர்களே எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்க இந்த உலகத்தின் நன்மைகள் எதுவுக்குமே அவர்கள் வரவில்லை என்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது அவர்கள் எந்த ஒரு நன்மையையும் கருதி இயேசுவை பின்பற்றவில்லை அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையும் கருதி இயேசுவை அவர்கள் பின்பற்றி செல்லவில்லை அவர்கள் எதற்காக பின்பற்றினார்கள் அவருடைய நித்திய ஜீவ வசனத்தைக்காக அவரை பின்பற்றினார்கள் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பின்பற்றினார்கள் அதுதான் இந்த சொல்கிறார் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிரீசு என்று நாங்கள் விசுவசித்து அறிந்தும் இருக்கிறோமே இதை விட்டு நாம் எப்படி உண்மை விட்டு நாங்கள் போவோம் இதுதான் பேதனுடைய பதில் அருமையானவர்களே இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதுதான் அறிக்கையாயிருக்க வேண்டும் அருமையானவர்களே உங்கள் அறிக்கை என்ன இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இயேசுவுக்கு மட்டும் உங்களையும் உங்களுடைய ஆத்மாவையும் ஒப்பு கொடுத்த ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இயேசுவுக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்த ஜீவியம் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து நாங்கள் அறிந்து நிச்சயத்திருக்கிறோம் இதைவிட நாங்கள் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் ஆண்டவரே ஆம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த அறிக்கையோடு உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டம் ஓட வேண்டும் இந்த அறிக்கையோடு நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுவரைக்கும் பரமகானனை அடையும் வரை நித்திய ஜீவனை அடையும் வரை இறுதி வரை உங்களுடைய ஓட்டம் இந்த இருக்க வேண்டும் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்